சம்பவத்தை குறித்த திருநெல்வேலி பேச்சு. அண்ணாமலை பாத யாத்திரையின் முதல் பகுதி நிறைவடைந்த போது அவர் பேசிய பேச்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அரசியலில் தங்களது இருப்பிடத்தை தக்கவைக்க போராடும் தலைவர்களுக்கு மத்தியில் தனக்கென ஒரு நிரந்தர இடத்தை உருவாக்கி வைத்த தலைவனின் தெளிவான பேச்சு அது. என் மண் என் மக்கள் என்ற ஒற்றை கோஷத்துடன் ஆரம்பித்த இந்த நடை ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அண்ணாமலை பின்னால் நிற்க வைத்துள்ளது. ஒவ்வொரு ஊரிலும் தான் பெற்ற சின்ன சின்ன அனுபவங்களையும் இனி அண்ணாமலை அவர்களின் அரசியல் நகர்வுக்கு பயன்படுத்தப்படும். குறிப்பாக ஒவ்வொரு ஊரிலும் தாய்மார்களின் அன்பு மழையில் நனைந்த அண்ணாமலை பெண்கள் தமிழகத்தில் படும் இன்னல்களை தெளிவாக உணர்ந்துள்ளார். அந்த கூட்டத்தில் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு பாஜக தொண்டனும் தமிழகத்தின் கடைக்கோடி வரை கொண்டு செல்ல வேண்டும். தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஊழல் மலிந்து கிடக்கிறது என்று விளக்கிய அண்ணாமலை, அதே சமயம் எந்த அளவுக்கு ஊழலே இல்லாமல் மோடி அவர்களின் திட்டங்களும் மக்களை சென்றடைந்துள்ளது என்பதை தெளிவாக விளக்கினார். அதுவும் கடைசியாக அவர் பேசியதுதான் திமுகவுக்கு தலைவலியை கொடுத்திருக்கும். பெண்களின் ஆதரவு பாஜகவுக்கு உள்ளது என்பதை பொது மேடையில் போட்டுடைத்த அண்ணாமலை அடுத்ததாக மக்கள் மனதில் ஒரு சிறிய விதையை விதைத்தார். அதாவது 40 தொகுதியையும் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன், ஆனால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாமல் போனாலும் மோடி மீண்டும் பிரதமர் ஆவது உறுதி என்று கூறினார். மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான விதை அது. எப்படியும் மோடி ஜெயிக்க போவது உறுதி. அதனால் பாஜகவிற்கு கணிசமான எம்பி கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்கள் வரும் என்று பொதுமக்கள் பேச துவங்கியுள்ளார்கள். அண்ணாமலை ஒரு விதையை விதைத்து விட்டார். அதை விருட்சமாக வளர வைப்பது ஒவ்வொரு தொண்டரின் கடமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள்.